ரெண்டு பாட்டை வந்து போட்டுட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான ரைடுங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் தான் இது. இது ஒரு ஈவினிங் ரைடு. டைம் பார்த்துங்க, 5:30 ஆகுது. ஸோ எந்த அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா? வீடியோக்கு போகலாமா? முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது எந்த ஊருன்னாக்கா, இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னாக்கா, கர்நாடகாவிலேருந்து பண்டிபுரா, அப்புறமா கேரளாவுக்கு ரீச் ஆகிற முத்தங்க ஃபாரஸ்ட்டுங்க. அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் இப்போ போயிட்டு இருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரைடு வந்து ஒரு அற்புதமான ரைடாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அனிமல்ஸ் நிறைய ஸ்பாட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கேன் நான் ஈவினிங் டைமில். ஸோ அதெல்லாம் வந்து பண்டிபுரா அங்கே ஃபாரஸ்ட், அதெல்லாம் மலை தெரியுதுங்களா? அந்த பக்கம் வந்து ஊட்டிக்கு போகிற ரூட்டு, அந்த பக்கம் இது வந்து கேரளா வயநாடுக்கு போகிற ரூட்டுங்க. சூரியன் எதிர் சூரியல் பண்டிபுரா ஆஃபீஸ், நல்ல குவார்டர்ஸ் இங்கே. ரோடு நல்லா இருக்குங்க. குண்டில்பேட்டிலிருந்து இப்போ வந்த தூரம் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கு. வாவ் பாருங்க, ரைட் சைடில் சன்ஃப்ளவர் சூரியகாந்தி. இங்கே லெஃப்ட்லேயே இருக்கு. இதெல்லாம் எலெக்ஷன்ன்றதுனால சின்சியராக செக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரோடெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறாங்க ரோடு. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க, எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோக்கும் ஒரு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்து, சாரி, எல்லா யூடியூப் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாரஸ்ட் உள்ள என்டர் ஆகிட்டோம். பண்டிபுரா ஃபாரஸ்ட் இது. இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஃபாரஸ்ட் முத்தங்காவில் போகிறது. ஸோ வந்தோடனே பாருங்கள் யானை சாணி. சம்மருன்றனால ஃபுல்லு எல்லாமே வந்து காஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ கேரளா இந்த வீக்கு ஃபுல்லு கேரளா தாங்க. யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் டிலே தாங்க வரும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, ஆஃபீஸ் வேலை. ஸோ அதனால் கொஞ்சம் யூடியூப்காக ஷெடியூல் பண்ண முடியல வீடியோஸ்க்காக. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் தான் இருக்குவேன் நான் ஆஃபீஸு.
அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். அப்படியே ஒரு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வேல்யூ இருக்கு, ஸோ அதுவும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம என்னோட சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பண்டிபுரா எல்லாம் நிறைய போயிருக்கேன், பண்டிபுரா முதுமலாலாம். ஸோ இந்த பண்டிபுரா முத்தங்க வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பாருங்க யானை சாணி. யாரும் இல்லைங்க, நான் ஒண்டியாக தான் போயிட்டு இருக்கேன். முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. இப்போ தாங்க எதிர்க்க காருங்கெல்லாம் நிற்குது. ஓ யானைங்க. யானை யானை குட்டி. இங்க ஃபைன் போடுறாங்க, கார் நிக்க கூடாது. வண்டி நிக்க வைக்க கூடாதுங்க இந்த இடத்துல, ஃபாரஸ்ட் உள்ள ஃபைன் போடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது பார்த்துங்க, வண்டி உள்ள பார்க் பண்ணக்கூடாது, சாரி நிக்க வச்சு ஷூட் பண்ணக்கூடாது ஃபோட்டோஸ் இதெல்லாம். எதிர் சூரியனுங்க, கொஞ்சம் கிளார் அடிச்சா மன்னிச்சிக்குங்க. ஃபுல் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு மரங்க. இன்னும் 2-3 மாதம் அப்படியே தான் இருக்கும். மழை பெஞ்சாதான் கொஞ்சம் பச்சை பச்சையன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யானை பார்த்தாச்சு, கூட ஒரு குட்டியும் பார்த்தாச்சு, குட்டி யானை. வேற என்ன அனிமல்ஸ் இன்னும் ஸ்பாட் ஆகலே பாருங்க, யானை நிறைய இருக்குங்க இங்க. அதுக்கு தான் ஃபைன் போடுறாங்க நிறைய பேர், ஏன்னா இன்னும் ரோட்ல நிக்க வைக்க கூடாது அப்படின்ட்டு. சூப்பரா இருக்குங்க. ஸோ ஃபியூலெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாரஸ்ட்டில் வரும்போது. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டுங்க, ஏன்னா அனிமல்ஸ் பார்த்து சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அதனால் தைரியமாக இருந்தால் ஓட்டுங்க உள்ளே ஃபாரஸ்ட்டுள்ள. பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் எந்த வாகனமாகட்டும் தைரியமாக இருந்தால் ஃபாரஸ்ட் உள்ள இந்த ஹில் ஸ்டேஷன் பகுதியில் ஓட்டணுங்க. இன்னும் மானுங்க எதுவும் ஸ்பாட் ஆகல, மானு காட்டெருமை. ரோடு ஓகேங்க உள்ள, பரவாயில்ல நல்லா இருக்கு.
லாரி நின்றுட்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். பிரேக் டவுன் ஆயிருக்குங்க. 1000 ரூபாய் ஃபைன் போர்டில் போட்டிருக்காங்க. 1000 ரூபீஸ் ஃபைன். வண்டி இங்கே பார்க் பண்ணாக்கா அங்கே முதுமலை பண்டிபுரம் அந்த சைடில் அந்த மாதிரி எதுவும் ஃபைன் இல்லை. இந்த ரோட்டில் தான் அங்கே ஃபைன். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இது ரோட்ல நவ இருக்கு குரங்கு. சேம் இந்த ஃபாரஸ்ட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. பைக் ஈவினிங் 6 o'clockஓட லாஸ்ட்டு. 4-wheelers, லாரிஸு, பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நைட்டு 9 o'clockஓட லாஸ்ட்டுங்க, க்ளோஸ் ஆகிடும். இதோட காலையில் 6 மணிக்கு தான் வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ரியலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு இது ட்ரைவு, ஃபஸ்ட் ரைடு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு, தண்ணி கூட இல்லை. பாருங்க எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. இது வந்து டைகர் ரிசர்வ்ங்க, டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த காட்டில் வந்து சிங்கம் தவிர எல்லா மிருகங்களும் இருக்குங்க. இதில் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடாதீங்க. காட்டு கோழி பாருங்க, நிற்க வைக்க முடியாது. நிறைய யானைங்க இருக்குங்க. ஃபுல்லு உள்ளெல்லாம் சாணிங்க நிறைய இருக்கு, யானை சாணிங்க. ஆசம் சீனரிஸுங்க, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. இன்னும் அந்த கிரீனிஷ் டைம்ல வந்தோமாக்கா இன்னும் பார்க்க இன்னும் நல்லா இருக்குங்க. நல்லா பச்சையா நல்லா இருக்கு பார்க்க. செம்மாங்க, செம்மையா இருக்குங்க. லொகேஷன் மட்டும் ஆசமா இருக்கு. ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் வராதவங்க ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. அனைமே இதோ பழைய ரோடுன்னு நினைக்கிறேன். ஆமா, பழைய ரோடு இதுதான், பழைய பிரிட்ஜுங்கெல்லாம் இருக்கு. Thank you.
செமையாக இருக்குங்க. நிறைய மரம் இருக்குங்க. முதுமலை பண்டிபுரம் அந்த சைடில் அவ்வளோ இந்த மாதிரி இல்லை பார்க்க. இந்த இடத்துல பார்க்க ரொம்ப நிறைய மரங்க இருக்குங்க. கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இன்னும் வேறு எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் ஆகல. ஆனால் சீனரிஸ் நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ஆனுவல் லீவ்ஸ்க்கு வாங்க, கண்டிப்பாக. ரொம்ப அற்புதமான லொக்கேஷன் இது. பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட்டு பாருங்க, காட்டுக்கோழி தெரியுதுங்களா? 1, 2, 3 நிறைய இருக்கு. குரங்கு வரும், கோழி, காட்டுக்கோழி. சூப்பராக இருக்குங்க வியூஸ் எல்லாம். ஆசம் சான்ஸே இல்லை. ரோடெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க. இந்த கர்வ்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அந்த இவங்களோட காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். மிருகங்களோட காட்டுக்குள்ளே அவங்கள எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்து ஓட்டிட்டு போனோம். போலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. வால்பாறை நாளைக்கு, ஏன்னா மண்டே அகெயின் ஆஃபீஸ் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்சம் வேலையாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 4 hours ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேங்க. ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் பார்த்தா தெரியுதுங்க. இங்கே 250 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 260 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. நான்ஸ்டாப்பாக வந்திருக்கேன், ஏன்னா ஈவினிங்கு 6 o'clock க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் பக்கம் முதுமலையில் நிறைய மயிலுங்க இருக்கும். இந்த இடத்துல நிறைய கோழிங்க இருக்கு, காட்டு சேவல். சூப்பராக இருக்குங்க. சூரியன் ஆப்போசிட்டில் நல்லா ரவுண்டாக இந்த ரோட்டில் அவ்வளோ வண்டிங்க எதுவும் இல்லைங்க, கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா அப்படிக்கா ஊட்டி மெயின்ன்றதுனால நிறைய வண்டிங்க, டிராஃபிக்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வண்டிங்க கொஞ்சம் கம்மி தான்.
எல்லாம் காஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாம் தீ வச்சு பற்றி வச்சுருக்காங்க. இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக காட்டு தீயில் பற்றிக்கன்றதுனால எல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்களே பற்றி வச்சுருக்காங்க. டைம் 6 மணி ஆக போகுது. இன்னும் அனிமல்ஸ் எதுவும் வெளியே வர காணும். உள்ள ஏதோ கருப்பாக இருக்கு. எல்லாம் வெயில் சூடுன்றதுனால எல்லாம் உள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அனிமல்ஸுங்க. அனிமல் சைட்டிங் பொதுவாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்கி இருக்கணும் அங்கே. அப்போ தான் அனிமல்ஸ் நம்மளுக்கு லக் இருந்தால் தான் அனிமல் சைட் ஆகும். சொல்ல முடியும். நம்ம இப்போ கிராஸ் பண்ணிட்டு வந்தால் பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்பாங்க. சொல்ல முடியும். நம்ம முன்னாடி இன்னொரு 5 மினிட்ஸ் முன்னாடி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தால் கூட அனிமல்ஸ் நிறைய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு லக்கு தாங்க. நம்ம லக்கு நீ பார்த்தது ஒரு பெரிய யானை, ஒரு குட்டி யானை. பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் பார்க்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கு. கேபின் ரைட் பண்ணுங்க, பஸ்ஸில் இல்லை காரில் வந்து ரைட் பண்ணோம், எப்படி இருக்குது பார்ப்போம். நைட்டில் ஆஃப்டர் 6, ஏன்னா பிஃபோர் 6 மட்டும்தான் 2-வீலர்ஸ்க்கு அலோடு, ஆஃப்டர் 6 அலோடு இல்லை. நம்ம முதுமலை அந்த மாதிரி கம்பேர் பண்ணும் போது லங்கூர் பாருங்க. லங்கூர் இதுதான் வந்து ஹனுமார் குரங்குன்னு சொல்லுவாங்க. லங்கூர் ஒரு வாட்ச் டவர் இருக்கு. ரெண்டு பாட்டாக போடுறேங்க வீடியோ, ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ பண்டிபுரம் ஒரு பாட்டு, முத்தங்க ஃபாரஸ்ட் ஒரு பாட்டாக போடுறேன் நான். இது வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ரைடுங்க. இது பாருங்க
சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வாவ், அமேசிங். லேண்ட்ஸ்கேப்புங்க இருக்குங்க, நல்லா கொஞ்சம் என்ன க்ரீனிஷாக இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க செக் போஸ்டில், ஃபர்ஸ்ட் ரூம். குட்டி பாருங்க எப்படி இறங்குது. வெல்கம் டு பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ். ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க.